வெல்கம் டு அவர் சேனல். வாங்க பார்க்கலாம். நாம் இன்று பார்க்கக்கூடிய மூலிகை துத்தி. துத்தியில் அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளதால் நம் முன்னோர்கள் அதிக அளவில் இதன் மருத்துவ குணத்தை உணர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளனர். துத்தி செடியானது தரிசு நிலங்களிலும் அடர்ந்த காடுகளிலும் வயல் ஓரங்களிலும் குளத்து ஓரங்களிலும் தானாக இயற்கையாக வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். இது பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், மேகச்சூடு போன்றவற்றிற்கும் மூல நோய்க்கு ஒரு அருமருந்தாகும். உள்மூலம், வெளி மூலம், இரத்த மூலம், மூலம், பௌத்திரம் போன்ற நோய்களுக்கு இது சிறந்த ஒரு நோய் நிவாரணியாகவும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த செடியானது பருத்தி வகையை சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் இலை, காய், பூ, வேர், தண்டு அனைத்துமே மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் பூ மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதன் காயானது பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. மூலத்திற்கு ஒரு சுண்டைக்கு அளவு இலையை அரைத்து அதன் ஆட்டுப்பால் அல்லது மாட்டுப்பாலில் காலையில் வெறுவயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நல்லதொரு பலனை அடையலாம். இது சிறுநீர் பெருக்கியாகவும் சிறுநீர் அடைப்பிற்கும் நல்ல ஒரு அருமருந்தாகவும் ஒரு சிலர் மூலத்தினால் மலம் வெளியே செல்லாமல் அவதிப்படுகின்றனர். அதனால் உணவும் குறைத்து சாப்பிடுகின்றனர். இதனால் அவர்களின் உடல்வு மெலிந்து காணப்படுகிறது. இது ஒரு சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது மலத்தை வெளியில் எளிமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு மலமிளக்கியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிறுநீர் அடைப்பு போன்றவற்றிற்கும் நீர்க்கடுப்பு, நீரெரிச்சல் போன்றவற்றிற்கும் ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது அடிபட்டு எலும்பு முறிந்த வற்றிற்கும் இதன் இலையை அரைத்து மூங்கில் பாட்டையை வைத்து கட்டி இது எலும்பு முறிவுக்கு ஒரு நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மருத்துவ குணத்தை உணர்ந்து நாம் சரியான முறையில் பயன்படுத்தி வந்தால் நல்லதொரு பலனை அடையலாம். இதன் மருத்துவ குணங்கள் அபரிவிதமாக நிறைந்துள்ளது. இது ஆண்மையை பெருக்கக்கூடியதாகவும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மல்லாட்டுத்தன்மை நீக்கக்கூடியதாகவும் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் இதன் இலையானது உடலுக்கு சூட்டை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடியது. மூல நோய்க்கு முக்கிய இது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாகும். இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லாமையுடையது இந்த துத்தி. இந்த இலையை துவையலாகவும் நெய்யில் வதக்கி சாதத்துடன் பிசைந்தும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.